டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ வர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். உடலும் உள்ளமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படுகிறது. ஸோ இந்த பிரச்சனைக்கான யோக பயிற்சியை பார்க்கலாம். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த நோய்க்கான யோக பயிற்சிகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ இதற்கு நம்ம பத்மாசன நிலையில் இருக்கணும். நம்மளுடைய கால்கள் பத்மாசன நிலை இல்லை சுகாசன நிலையில் இருக்கலாம். நம்மளோட கைகளை பின்னோக்கி கொண்டு போகணும். இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடிச்சிக்கணும். இப்போது சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளிவிட்டவாறு முன்னோக்கி குனியணும். நம்மளுடைய நெற்றி பகுதி தரையை தொடுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த நிலையில் நம்மளுடைய சுவாசம் வந்து இயல்பாக இருக்கணும். மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடணும். இந்த பயிற்சியின் போது நம்மளுடைய அடிவயிற்று தசைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உள்ளுறுப்புகளுக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகிறதுனால கல்லீரல், முக்கியமாக கல்லீரலுக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகி இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். ஸோ இதே போல் ஒரு 3-5 தடவை இந்த பயிற்சியை பண்ணணும். ஸோ அடுத்த ஆசன பயிற்சி வஜ்ராசன நிலையிலேருந்து நம்ம பண்ணணும். இதற்கு இடது காலை மடக்கி பின்புறமாகவும் வலது காலையும் மடக்கி பின்புறமாக இருக்கணும். ஸோ இந்த நிலையில் நம்மளுடைய ரெண்டு கைகளையும் ஃபிஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம உள்ளே ஃபிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கைகளையும் நம்மளுடைய அடிவயிற்று பகுதிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளிவிட்டவாறு முன்னோக்கி குனியணும். இந்த பயிற்சியின் போதும் நம்மளுடைய கல்லீரலுக்கும் அடிவயிற்று தசை அதே மாதிரி உள் உறுப்புகளுக்கும் ஒரு நல்ல பலம் கிடைக்கும். இதும் சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு மேல் நோக்கி உட்கார்ந்த நிலைக்கு வரணும். ஸோ அடுத்த பயிற்சி கோமுகாசனம். ஸோ இந்த பயிற்சி நம்ம வஜ்ராசன நிலையிலிருந்தே இடது கையை பின்புறமாகவும் வலது கையை பின்னோக்கி ரெண்டு கைகளையும் கோர்த்தவாறு நம்ம ஹோல் பண்ணிக்கணும். ஸோ முகத்தில் ஒரு புன்னகையோடு இந்த பயிற்சி இருக்கணும். ஸோ மீண்டும் அடுத்த கையிலையும் இந்த பயிற்சியை பண்ணணும். ஸோ இந்த நிலையிலையும் நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். இதற்கு முந்தைய ரெண்டு பயிற்சிகளையும் நம்ம வயிற்று பகுதியை வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம அதோடய சுரப்பிகளை வந்து அதிகமாக சுரக்க பண்ணோம். ஸோ இந்த நிலையில் ஒரு ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த பயிற்சி தரையில் மல்லாந்து படுத்துக்கணும். கால்கள் ரெண்டையும் மடக்கி உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளிவிட்டவாறு ரெண்டு முழங்காலையும் வலது பக்கம் கொண்டு வரணும். இப்போ நம்மளுடைய கழுத்து பகுதி இடது பக்கமாக இருக்கணும். இந்த நிலையில் நம்மளுடைய வலது பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். அதே மாதிரி சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு நடுப்பகுதிக்கு வரணும். சுவாசத்தை வெளிவிட்டவாறு கால்களை தரைக்கு கொண்டு வரணும். நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும். கழுத்து பகுதி ஆப்போசிட் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு நடுப்பகுதிக்கு கொண்டு வரணும். சுவாசத்தை வெளிவிட்டவாறு ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒவ்வொரு பக்கமும் நம்ம 5 முறை பண்ணணும். இந்த பயிற்சிகள் முடிஞ்ச பிறகு நம்ம சவாசன நிலையில் நம்ம ரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆசன பயிற்சிகளுக்கு அப்புறமா சவாசன நிலையில் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி ஃபேட்டி லிவருக்கான யோகா பயிற்சிகளை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இந்த ஃபேட்டி லிவர் வந்து நாளடைவில் வந்து அவங்களுக்கு கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகளாகவோ இல்லை வெகு சீக்கிரமாக அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான ஒரு காரணமாகவும் கூட இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது கல்லீரலோட செயல்திறன் அதிகமாகி ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நான் ஆல்கஹாலிக் சியட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு காலத்தில் இது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை வந்து அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிறைய எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களும் அதேமாதிரி ஃபைன் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பயிற்சிகளை பண்ணி நம்ம ஃபேட்டி லிவர் வர்றதை நம்ம தடுத்துக்கலாம், வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு ஃபேட்டி லிவருக்கான யோகா பயிற்சிகளை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நாள் ஒரு நல்ல யோகா பயிற்சியோடும் காயக்கற்ப மூலிகையோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.